ஹலோ ஹாய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டி அண்ட் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்களில் ஏன் வெள்ளை நிற பெட்ஷீட் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? இதற்கு பெரிய சுவாரஸ்யமே இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, ஏசி பெட்டிகளில் ஏறும் பயணிகளுக்கு பெட்ஷீட் போன்றவை மற்றும் தலையணை வழங்குகிறது. இதில் படுக்கை விரிப்பு மற்றும் தலையணை நிறம் எப்பொழுதும் வெண்மை நிறமாகவே இருக்கிறது. யாராவது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். நம் நாட்டில் மக்கள் குறைந்த செலவில் நீண்ட தூரம் பயணிக்க ரயில்களை தேடுகின்றார்கள். ரயில் அனைத்து வசதிகளுடன் பாதுகாப்பான பயணம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ரயிலில் பயணம் செய்யலாம். வேலை, வணிகம் மற்றும் சுற்றுலா போன்றவற்றிற்காக லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ரயிலில் பயணிக்கின்றனர். இந்திய ரயில்வே தனது ஏசி பெட்டிகளில் ஏறும் பயணிகளுக்கு பெட்ஷீட், போர்வை மற்றும் தலையணையை வழங்குகிறது. இதில் படுக்கை விரிப்பு மற்றும் தலையணை நிறம் எப்பொழுதுமே வெண்மை நிறமாக இருக்கிறது. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஏன் மற்ற நிறங்களில் இல்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது தற்செயலானது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இந்திய ரயில்வே இதை நன்கு உணர்ந்து அதற்கான காரணத்தையும் கூறியுள்ளது. அதை பற்றி தான் இப்பொழுது உங்கள் விரிவாக சொல்ல இருக்கிறேன். இந்திய ரயில்வே சார்பில் பல ரயில் தினமும் இயக்கப்படுகின்றது. இத்தகைய சூழலில் தினமும் பல ஆயிரம் பெட்ஷீட்டுகள் மற்றும் தலையணை உறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் ஒரு முறை பயன்படுத்தின பின்னர் துவைக்கப்படுவதற்காக ஒரே இடத்திற்கு வரும் பெட்ஷீட்களை துவைக்கப்படுகிறது. இயந்திரத்தில் சலவைக்காக பெரிய கொதிகலன் இருக்கும். இதில் 121 டிகிரி செல்சியஸில் உருவாக்கும் நீராவி பெட்ஷீட்டுகளை கழுவும். இந்த வெப்பநிலையில் 30 நிமிடங்களுக்கு வைத்திருந்தால் அது கிருமிகளற்றதாக மாறும். இத்தகைய சூழ்நிலையில் வண்ண பெட்ஷீட்டுகளை விட வெள்ளை நிற பெட்ஷீட்டுகளை துவைப்பது எளிது என்று இந்திய ரயில்வே கண்டறிந்துள்ளது. கடுமையான சலவை நிலைமைகளில் காரணமாக அவை நன்றாக விழுக்கப்படுகின்றன. இது துணி துவைக்கும் பழைய பளிச்சிடும் தோற்றத்தை அளிக்கிறது. அதே நேரம் மற்ற நிறங்களை போட்டால் இப்படி துவைக்கும் போது அதன் நிறம் மங்கி சீக்கிரம் வெளுத்துவிடும். வெள்ளை துணி இதை தவிர்க்கும். அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு வண்ணங்களில் போடும்போது அதை தனித்தனியே துவைக்கப்பட வேண்டியதற்கும் போட்டால் நிறங்கள் கலந்துவிடும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவே வெறும் வெள்ளை நிற பெட்ஷீட்டுகள் தலையணையை உறைகளையும் மட்டும் இந்திய ரயில்வே பயன்படுத்தி வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு கொதிகலனில் தான் இந்த மொத்த பெட்ஷீட்டுகளையும் அதில் போட்டு செலவு செய்யும்போது, ஸோ வேறு வேறு கலர் போடும்போது அது என்ன ஆகும்னா சாயம் போகும். அதனால் இன்னும் பட்ஜெட் பெருசாகும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதனால தான் வெள்ளை நிறத்தில் எல்லாமே ஒரே மாதிரியான வெள்ளை நிறத்தில், இது ஒரு காரணத்தோடு தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.